என்ன நேரத்தில் பண்ணுற? என்ன பண்ணுறேன், என்னது இன்னைக்கு? அந்த கடலைப்பருப்பு, அது வெங்காயம், ஆமாம், இதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், செம்ம அருமையாக இருக்கும். இது நல்லா கேரு. இன்னைக்கு தோசையா? தோசை வேணுமா? இல்லை, வேணாம், வாங்கிக்கலாம், ஊத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு சரியில்லைன்னு சொன்னியா? அங்கேதான் பச்சையா வாங்கி வச்சிருக்கேன். கீரை? அப்பா, இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்ன சொல்லுவான்? போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவானா? வெரி குட், சூப்பரா இருக்கும். இது நல்லா வதங்கிருச்சு. வதங்கிருச்சு. இத பாருங்க, தக்காளி மட்டும் எடுத்து அதை ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து தக்காளி சட்னி தான். நம்ம வதக்குவோம்ல, அததான் வந்து இந்த மாதிரி இந்த மெத்தட்ல ஈஸியா செய்யறேன். ஓ, ஆல்ரெடி நீ வந்து இப்ப தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி நல்லெண்ணெய் ஊத்தி கொதிக்க வச்சு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, தக்காளி மிளகாய் தூள் உப்பு போட்டு ஒரு அழகான தோசை இன்னைக்கு நம்மளும் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போறோம். கங்கிராஜுலேஷன், வாழ்த்துக்கள். மேடம், உங்களது யூடியூப் ஆர்னா டாக்ஸ் வந்து வளர வாழ்த்துக்கள். எஸ், வாழ்த்துக்கள். இந்த கீரை தான் எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப பயங்கர ஒரு அட்ராக்டிவா இருக்கு. அட்ராக்டிவா இருக்கு. அதோட இது வந்து பார்த்தா அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா, நீங்க கிராமத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே இங்க கிடைச்சிருது. என்ன, டவுன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க சொல்லி வச்சு வாங்கணும், அப்படி இல்லைன்னா மார்க்கெட்ல போய் வாங்கணும். ஆனா டவுன் அப்படியா? இந்த சமையல்லே பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த ஸ்பீடு தான், அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இது ஒரு இதுல செய்யாம அதுவும் ஒண்ணு ஒரே டயத்துல நீ அட்ட டயத்துல ரெண்டும் செய்யறியா, அதனால உனக்கு வந்து டைம் ஈஸியா சேவ் ஆகுது. ஆமா, டக்குன்னு வந்தோம்னா ஒரு கால் மணி நேரம் இங்கே ஊற்றி ஒரு சட்னி செஞ்சுட்டா வேலை முடிஞ்சிடும் நைட்ல. அதனால இன்னைக்கு நான் சாம்பார் வேற ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதுக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு செட் ஆகல. சரி, டக்குன்னு செய்வோம் அப்படின்ட்டு செஞ்சிட்டு இருக்கேன். 10 நிமிஷம் டிஃபன் ரெடி ஆயிடும், வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இப்போ பரவாயில்லையா உடம்பு? கொஞ்சம் பரவாயில்ல. சாயங்காலம் டீ கூட சாப்பிடலையே, படுத்து வந்த? ஆமா, படுத்துட்டேன் இன்னைக்கு ரொம்ப. இட்லி அதனால இல்லைன்னா தோசை ஊற்றிருப்பேன். இதெல்லாம் ஊற்றி வச்சுட்டு பசியாறிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். சரியாயிடும் நினைக்கிறேன். இட்லி ரெடியா? ஊற்றியாச்சு. எனக்கு 4, உனக்கு 3. சரி, இல்லை நைட்டில் வந்து பொதுவாக ஒரு இட்லியாக சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு மூடி வைக்கணுமா, இல்லை அப்படியே பொதிச்சாவே நல்லா இருக்கும். பொதிச்சாவே நல்லா இருக்கும்.
மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொதிச்சு திண்டுச்சுனாவே சூப்பரா இருக்கும். டேஸ்ட் பாக்குறேன் நல்லா சூப்பரா இருக்கு. இப்பெல்லாம் அளவா போட்டு கம்மியா கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே சட்டி ரெடி. நான் ப்ளா அண்ணா ஏ சா ரெடி ஆயிச்சா மைட்டி வெந்துச்சு. ஓகே இந்த ரெடி ஆயிச்சு எடுத்துட்டு பச்சையா ரெடி ரெடி ஆயிச்சு. ஆமா கலர் கலரா செய்யற பச்சை கலர் தோசைக்கு செமையா இருந்துச்சு. அது கலரு சொன்னாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உங்க தோசை வீடியோல அப்படின்னு சொல்லி எல்லாம் மெயினா அதை பாத்துருக்காங்க. உன் தம்பி பேசினா நம்மவே? ஆமா என் தம்பி கூட போன் பண்ணி சொன்னான் ஜிஎஸ்ல இருந்து இதாயிருது. வீடியோ எடுக்கும் நான் பாட்டு கிட்டி ஊத்த போறேன். யாருக்கு ஏதோ ஞாபகத்திலே இன்னைக்கு உடம்பு சரியில்லையா உனக்கு அதனால ஏதோ ஞாபகத்திலே இருக்க டென்ஷனா டேஸ்ட் பார்க்கல. இல்ல மாமா நல்லா இருக்கும் நீங்க பாத்துருங்க. டேஸ்ட் பாத்துரு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவல்ல வாங்க சாப்பிடலாம் வாங்க பசியாரலாம்னு சொல்லு. ரொம்ப அருமையா செம சுவையா சூப்பரான ஒரு சட்னியோட இட்லி செம சூப்பரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. Good night. Bye. Good night.